அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளில்லலா வமன் யுள்ளில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் கற்றுத்தந்த, குர்ஆனில் அல்லாஹ் நினைவுபடுத்திய துவாக்களை ஒவ்வொரு நபிமார்களும் எந்த இடத்தில் ஓதினார்கள், எதற்காக வேண்டிய ஓதினார்கள், அந்த துவாக்கள் எந்த நபியால் ஓதப்பட்டது என்ற தொடர் ஒரு செய்தியை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைத்து வருகின்றேன். முதலாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவை நினைவுபடுத்தியிருந்தேன். அதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவை நினைவுபடுத்தியிருந்தேன். அதற்கு அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஓதிய துவாவை நினைவுபடுத்தியிருந்தேன். அடுத்ததாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த பிரார்த்தனையை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா 100,000+ அதிகமான மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தான். அவர்கள் பிரச்சாரத்தை தொடராக முன்வைத்து வருகின்றார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்துவிட்டு இவர்களை நீ தண்டித்து விடு, விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு என்ன செய்யறாங்க, அப்படியே ஊரை விட்டு போறாங்க, கப்பல்ல போய் ஏறுறாங்க. கப்பல்ல ஏறி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கப்பல் அப்படியே இடையில நடுவுல நிக்குது. அந்த ஊருடைய வளமை அந்த அடிப்பை என்ன செய்யறாங்க, சீற்று குழிக்கு போட்டு யாருடைய பேர் வருதோ அவர் அப்படியே கடல்ல தூக்கி போட்டுருவோம் என்ற அடிப்படையில இறுதியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடலுக்குள் அப்படியே தூக்கி போடுறான். இந்த நேரத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு மீனுடைய வயிற்றில் வைத்து பாதுகாக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தனது தவறை உணர்ந்து, ஒரு நபி நான் இப்படி அவசரப்பட்டு விட்டேன், நான் இப்படி செய்திருக்க கூடாது என்று அந்த கோபத்தோடு அவர்கள் சென்றார்கள் அல்லவா, அந்த தவறை உணர்கின்றார்கள். அந்த தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் என்ன தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தாலும் அல்லாவிடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அடிக்கடி கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன், அவசரப்பட்டு விட்டேன், ஆத்திரப்பட்டு கோபத்தோடு நான் இங்கு வந்து இப்படி அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், அந்த சோதனையிலிருந்து நான் மீள வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள என்ன செய்கின்றார்கள், அந்த துவாவை சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது குர்ஆன்ல வந்து 21வது அத்தியாயம் 87வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். 21 சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பிரார்த்தனை நாங்கள் பார்க்கலாம். என்ன பிரார்த்தனை, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். அதாவது இது முக்கியமான சில விஷயங்களை உள்ளடக்கி அந்த பிரார்த்தனையை ஓதுகின்றார்கள். அதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். யூனுஸ் நபி ஓதின அந்த பிரார்த்தனையை நீங்களும் சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் ரப்பு என்ன செய்கின்றான், அந்த ரஹ்மான் எங்களுக்கும் வழிகாட்டுகின்றான். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரை ஒன்று ஒரு இஸ்திஃபாராகவும், ஒரு நெருக்கடியான பிரச்சனையான ஒரு பயங்கரமான அந்த இடத்திலிருந்து வெளிவாரது. பாருங்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள், அது மீன் வயிற்றுக்குள், அவர் இருளுக்குள் இருள் அல்ல சொல்லுகின்றான், அந்த இருளுக்குள் வைத்து நாம் என்ன செய்கின்றோம், அவரை வைத்திருந்தோம். அதாவது அவர் தஸ்பி மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால், அவர் மட்டும் அந்த தஸ்பியை செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரை அவரை மீன் வயிற்றிலேயே வைத்திருப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்டா. அப்போ ஒரு தவறிலிருந்து மீளுவதற்கு, ஒரு குற்றத்திலிருந்து மீளுவதற்கு, ஒரு நெருக்கடியான இடத்திலிருந்து மீள்வதற்கு இந்த பிரார்த்தனை முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த திக்ர் ஒரு முக்கியமான ஒரு திக்ராக இருக்கின்ற எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனா நடைமுறைப்படுத்துவது மிக குறைவு. ஆகவே அடிக்கடி அடிக்கடி நெசிங்க, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். நான் வளமையாக சொல்வதை போன்று சஜிதாவை சொல்லிவாங்க. சஜிதால் இங்க துவாக்களோடு துவாக்களாக, உங்களுடைய முறைப்பாடுகளோடு முறைப்பாடுகளாக தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டு வாங்க. அப்ப நபிமார்களுடைய துவா என்று ஒரு வரிசை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, அந்த பழக்கத்தை அப்படி வச்சுக்கொள்ளுங்க, அப்ப தானா வரணும். நீங்க சஜ்தால இருக்கும் பொழுது இப்ப நான் நினைவுபடுத்தி வரக்கூடிய வரிசையா நீங்க என்ன செய்ய, உதாரணமா ஐயூப் நபியிலிருந்து
யூனுஸ் நபி அவர் ஒரு நாலு துவா சொல்லி தந்திருக்கிறால், யா அல்லாஹ் நீதா அந்த அர்ஹமுர் ரஹீமீன், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், ஹஸ்புன அல்லாஹ் நிஅமல் வக்கீல், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இப்படி வரிசையா வரும் பொழுது இப்ப எங்களுக்கு மறக்காது. அப்ப எந்தெந்த நபி என்னென்ன துவாக்களை ஓதுனாங்க என்று என்ன செய்யலாம், அப்ப வளமையா இப்ப தஹஜ்ஜ தொழுக, அதே போல லுஹா தொழுக, அதே போன்று வந்து ஃபர்லுடைய முன்பின்னு சுன்னத்துகள், ஃபர்லான தொழுகையில இப்படி வளமையாக இதை ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒன்று, அப்ப நபிமார்கள் கேட்ட சந்தர்ப்பங்களை பொறுத்து கேட்ட தவறுகளை உணர்ந்து கேட்ட நெருக்கடியான நேரத்தில் கேட்ட துவாவை நானும் கேட்கிறேன், நானும் ஓதுறேன், நானும் அந்த நெருக்கடியிலிருந்து விடுபட வேணும், அந்த தவறுல இருந்து நானும் விடுபட வேணும் என்ற ஒரு அமைப்பு வருது. ரெண்டாவது, எங்களுக்கு அது மனப்பாடமாக இருக்கும், மரணமாக இருக்கும், மௌத்து வரைக்கும் என்ன செய்யலாம், அப்ப இந்த குர்ஆன்ல வரக்கூடிய பிரார்த்தனையோடு நமது வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு உருவாகும். எனவே கேட்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் பதியுங்கள், பாடமாக்குங்க, பாடமாக்கி என்ன செய்யுங்க, அந்த அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பிரார்த்தனையை நான் உங்களை சந்திக்கின்றேன். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோலா அல்லாஹாலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.